இந்தியாவின் பொருளாதார தலைநகரம், ஃபினான்சியல் கேபிட்டல் என்று அழைக்கப்படும் மகாராஷ்டிர மாநிலமும் அதன் அரசியல் குறித்தும், சிவசேனா என்ற ஒரு கட்சியை குறித்தும், அந்த சிவசேனா கட்சி வளர்ந்த விதம், யாரால் தொடங்கப்பட்டது, எதனால் தொடங்கப்பட்டது, சிவசேனா கட்சி தொடங்கப்பட்ட போது எந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது, இன்றைக்கு ஒரு மதவாத கட்சியாக அது எப்படி மாறியது உள்ளிட்ட பல தரவுகளை பேசப்போகிறோம். 1960களில் இந்தியாவில் நிலவிய அரசியல் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக ஆளும் காங்கிரஸ் கட்சியின் மீது மக்களிடம் அதிருப்தி பெருகிய நேரத்தில், மண்ணின் மைந்தர்கள் என்ற கொள்கையுடன் மும்பையில் மார்மிக் எனும் மராத்திய வார இதழை நடத்திய பால் தாக்கரே எனும் பாலசாகிப் கேசவ தாக்கரே சிவசேனா கட்சியை தொடங்கினார். குஜராத்தியர்கள், பீகாரிகள் மற்றும் தென்னிந்தியர்களால் மராத்திய மக்களின் வாழ்வும் வளமும் பறிக்கப்படுவதாகவும் இனவெறி பிரச்சாரம் நடத்தி கட்சியை நடத்தி வந்தார் பால் தாக்கரே. மண்ணின் மைந்தர்கள் என்ற கோஷம், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மண்ணின் மைந்தர்கள் கோஷத்தை தான் முன்னிறுத்துவார். திரு சீமானுக்கெல்லாம் முன்னோடி திரு பால் தாக்கரே. பால் தாக்கரே ஒரு படி மேலே சென்று வந்தேரிகளை விரட்டியடிப்பதும், குஜராத்தியர்களையும் பீகாரிகளையும் தென்னிந்தியர்களையும் எதிரிகளாக பாவிக்கும் வேலையை தொடர்ந்து செய்து வந்தார். விநாயகர் பூஜை, சிவாஜி விழா என்று நடத்தி சிவசேனா கட்சி தங்களுடைய வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தியது. இந்தியாவை இந்துக்களின் ராஜ்யம் என பேசியவர் பால் தாக்கரே. 1992-93 காலகட்டம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் பால் தாக்கரே மூளையாக செயல்பட்டார் என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஏன், அவருடைய சாம்னா பத்திரிகையிலே வெளிப்படையாக பகிரங்க வாக்குமூலம் கொடுத்தார், பாபர் மசூதி இடிப்பில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று. அப்படி ஒரு மூர்க்கத்தனமான இந்து கொள்கையை தூக்கி பிடித்தவர் பால் தாக்கரே. இதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்தியா முழுவதும் காங்கிரஸின் மீது ஒரு அதிருப்தியில் இருந்த நேரத்தில் உருவான இந்த சிவசேனா கட்சியை ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து மறைமுகமாக வளர்த்தெடுத்தவர் நேரு குடும்பத்தை சார்ந்த அன்றைய காங்கிரஸ் பிரதமர். பாஜக சிவசேனா இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகால உறவு. இந்த 30 ஆண்டுகால உறவு கடந்த 2019 முறிந்தது. அந்த உறவு மீண்டும் இணைய போகிறது என்ற சில தகவல்களும் வருகின்றன. தற்போது மகாராஷ்டிர அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும், இதனால் இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் இன்னும் முழுமையாக கேட்டு பெறுவோம். வணக்கம் திருமணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். எஸ், மகாராஷ்டிராவில் வந்து ஏற்கனவே 2019 சட்டமன்ற தேர்தல் நடந்து பாஜக சிவசேனா கூட்டணியிலிருந்து கூட்டணி முறிந்து யாருக்கு முதல்வர் பதவி அந்த இஷ்யூலாம் வந்து எதிரும் புதிரமாக இருந்த காங்கிரஸோடலாம் சேர்ந்து கூட்டணி வைத்தாங்க சிவசேனா. அதற்கு பிறகு அந்த 2 வருடத்துக்கு பிறகு ஏகப்பட்ட முரண்கள் அவர்களுக்குள்ளாகவே ஏற்பட்டு இன்றைக்கி ஒரு சில கலைபரங்கள்லாம் நடந்துட்டுருக்குது மகாராஷ்டிராவில். இப்போ சமீபத்தில் பிரதமரை போய் முதல்வர் சந்திச்சிருக்காரு, மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே பிரதமர் நரேந்திர மோடியை. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த சந்திப்புக்கு பிறகு மீண்டும் பாஜக சிவசேனா இணையும்னு சொல்கிறாங்களே, அதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, துணை முதலமைச்சர் அஜித் பவார், அவர் என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அப்புறம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாராஷ்டிராவில் அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான், மூவரும் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்கள். இது வந்து எதுக்குன்னா, வந்து சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து மராத்தா கோட்டா, மராத்தா சமூகத்தினருக்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுக்கப்பட்டிருந்த அந்த 5% கோட்டா வந்து செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிச்சிருந்தது. அதற்கு அடுத்து என்ன செய்யணும், அதை எப்படி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம வந்து சமாளித்து மராத்தா சமூகத்தினருக்கு கோட்டாஸு கொடுக்கணும், இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுக்கணும்னு பேசுவதற்காகவும், மாநிலத்தின் இதர பிரச்சனைகள் சம்மந்தமாக பேசுகிறதாகவும் உத்தவ் தாக்கரே பிரதமரை சந்தித்து பேசினார். மாநில நலன் சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இவங்க மூணு பேரும் இருந்து பிரதமரோட பேசினாங்க. அதன் பிறகு அஜித் பவாரும் அசோக் சவானும் வெளியே ஏறிவிட்டார்கள். பிரதமர் மோடியுடன் வந்து உத்தவ் தாக்கரே அவர் தனியாக ஒரு 30 நிமிடம் நேரம் பேசினார். அவர் என்ன பேசினார் ஏதுன்றது வந்து நமக்கு வந்து தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சாகத்தான் வந்து இருக்கும் என்று தெரிகிறது. அது நடந்த ஒரு வாரத்திற்குள், ஜஸ்ட் 7 டேஸ், 7 நாட்களுக்குள் வந்து 2 சம்பவங்கள் நடந்தன. அதாவது வந்து சஞ்சய் ராவுத், மகாராஷ்டிராவோட இது சிவசேனாவோட ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர், அவருடைய மிகவும் பிரசித்தி பெற்ற அதிகாரப்பூர்வ வார ஏடான சாம்னா பத்திரிகையின் ஆசிரியர் சஞ்சய் ராவத், அவர் வந்து இந்த சந்திப்புக்கு 2 நாள் கழித்து
மோடி இஸ் த டாலஸ்ட் லீடர் ஆஃப் இந்தியா, மோடி தான் இந்தியாவின் உயர்ந்த தலைவர்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து வந்து அவங்க கட்சியை சேர்ந்த பிரதாப் சர்நாயக், அவர் வந்து சிவசேனாவோட எம்எல்ஏ பிரதாப் சர்நாய்க்கு உத்தவ் தாக்கரேக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா வந்து நம்ம வந்து பிஜேபியோட இணக்கமாக போகணும், அப்போ தான் வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் நம்ம மேலே வந்து கடுமை காட்ட மாட்டாங்க அப்படின்றாரு. அது என்னென்னா அவர் அந்த சர்நாய்க்கு பிரதாப் சர்நாய்க்கு மேலே அந்நிய செலாவணி மோசடி வழக்கு, மணி லாண்ட்ரிங் கேஸ் ஒன்று இருக்குது, அது அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிச்சுட்டு இருக்குது. அது அவர் ஓப்பனாக கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்கிறாரு, நம்ம வந்து மணி இந்த மாதிரி வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகளோட அந்த ஹீட்டிலேருந்து சூட்டிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம பிஜேபியோட இணக்கமாக போகணும். அதாவது வெளிப்படையாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் பிஜேபியோட கைப்பாவையாக இயங்குகின்றன என்பதை அவர் சுட்டி காட்டுறாரு. யார் இந்த சரணாயக்குன்றவர். இந்த சம்பவம், இந்த ரெண்டும் சம்பவமும் வந்து பிரதம மந்திரியை வந்து உத்தவ் தாக்கரே வந்து அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ் அமைச்சர் அசோக் சவானோட சந்தித்து பேசிட்டு அதுக்கு பிறகு தனியாக பிரதமரோட 30 நிமிஷம் அவர் பேசின பிறகு இது நடக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இப்போ என்னால் போவோம். இப்போ சிவசேனா கட்சின்றது என்ன, சிவசேனா கட்சின்றது எப்படி தோன்றுச்சு என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 45-50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும்போது அவரால் மறைமுகமாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி தான் சிவசேனா. எப்படின்னா அப்போ வந்து பாம்பேயில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொழிற்சங்க இயக்கங்கள் இருந்தன, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் குறிப்பாக ஏஐடியூசி. அப்போ வந்து அதில் வந்து தலைவராக இருந்த ஸ்ரீபாத் அமிர்தராவ் டாங்கே, எஸ்ஏ டாங்கேனாங், அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக வந்தார். அப்புறம் வந்து கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக உடையறதுக்கு அவர் ஒரு அவர் காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாலாம் கூட உடஞ்சிது. அந்த அவர் வந்து அப்பட்டமான இந்திரா காந்தி ஆதரவாளர், ஆனால் அவரே வந்து அந்த கம்யூனிஸ்ட்டுகளோட ஆதிக்கம் அந்த பாம்பேயில் வந்து மிகப்பெரிய அளவில் தொழிற்சங்கங்கள் கட்டமைக்கப்பட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்கு போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கேட் மீட்டிங்ஸ்லாம் நடந்தப்போ தொழிலதிபர்கள் வந்து இந்திரா காந்தியிடம் இப்படி இருந்ததுன்னா வந்து பாம்பேயை வந்து ஒரு வளர்ந்த நகரமாக தொழில் நகரமாக மாற்ற முடியாது, நாங்கள்லாம் வந்து பாம்பேயை விட்டு வெளியேற வேண்டியிருக்கோம்னு சொன்னாங்க. ஏன்னா பாம்பே வந்து இந்தியாவோட வர்த்தக தலைநகரம், இந்தியாவோட அரசியல் தலைநகரம் டெல்லியாக இருந்தாலும் இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் பாம்பே தான், மும்பை தான், அதாவது ஃபினான்ஷியல் கேபிட்டல் எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியானு. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா 60களின் இறுதியிலும் 70களின் மத்தியிலும் அந்த தொழிற்சங்க இயக்கங்களை உடைப்பதற்கு குறிப்பாக கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் மற்றும் இதர சில தத்தா சம்பந்த போன்ற கம்யூனிஸ்ட் அல்லாத தொழிற்சங்க தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் அவர்களுடைய அந்த தொழிற்சங்க முதுகெலும்பை முறிப்பதற்காக இந்திரா காந்தியால் ஆக்கமும் ஊக்கமும் மறைமுகமாக ஆதரவு கொடுத்து உருவாக்கப்பட்டதான் இந்த சிவசேனா. இந்த சிவசேனா வந்து ஆரம்பத்தில் வந்து தென்னிந்தியர்களுக்கு எதிரான கட்சி, மகாராஷ்டிரா ஃபார் மகாராஷ்டிரியன்ஸ், மராத்தியர்களுக்குத்தான் மகாராஷ்டிரம் என்ற கோஷத்துடன் தான் வந்தது. மும்பையில் இருக்கக்கூடிய எல்லா தென்னிந்தியர்களும் வெளியேறணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து நிறைய தமிழர்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் இருக்கிறாங்க, கன்னடர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து தென்னிந்தியர்களை வெளியேற்றணும், அவர்களுக்கு எதிராக தோன்றின ஒரு பெரிய இயக்கம் தான் வந்து சிவசேனா, மண்ணின் மைந்தர்கள் கொள்கை அவங்களுக்கு. காலப்போக்கில் அது என்னவாக மாறிச்சுன்னா மதவாத கட்சியாக, இந்து மதவாத பெரும்பான்மை இந்து மதவாத கட்சியாக மாறியது. இந்திரா மறைமுகமாக இதை தோற்றுவிக்கும் போது அது வளரணும்னு நினச்ச போது இது மதவாதமாக, சிவசேனா கட்சியோட ஆரம்ப கட்டத்தில் வளரும்போது அது வந்து மதவாத கட்சின்னு வந்து நம்ம வந்து அது வந்து எப்படின்னா வந்து அப்போ அது வந்து மகாராஷ்டிரா ஃபார் மகாராஷ்டிரியன்ஸ், மராட்டியர்களுக்கே மகாராஷ்டிரம், பாம்பே குறிப்பாக பாம்பே வந்து பாம்பே வாசிகளுக்கு தான், அப்போ அதுக்கு பேர் பாம்பே, அப்புறம் தான் மும்பைன்னு மாறிச்சு, அப்படி தான் அது ஆரம்பிச்சது. அப்பயும் அதில் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தாங்க, ஆனால் வந்து சிறுபான்மையினருக்கும் அதில் இடம் இருந்தது. பாம்பேயில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் அந்த கட்சியில் ஆரம்ப கட்டங்களில் இருந்தாங்க, ஆனால் தென்னிந்தியர்களுக்கு எதிரான கட்சியில் தான் அது வந்தது முதல்ல. பிற்காலத்தில் வந்து அது மதவாத கட்சியாக மறுவியது மாறியது. அது வந்து என்னென்னா வந்து கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிராக அவங்கள கொம்பு சீவி விட்டு இந்திரா காந்தி அதை வளர்க்கும்போது பால் தாக்கரே அவர் ஒரு பத்திரிகையில் கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்தவர், அதுக்கு பிறகு தான் அவர் வந்து சிவசேனாவை உருவாக்கி மேலே வரார். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் கட்சியை மேலே எடுத்துகிட்டு வரும்போது வந்து இந்துக்களின் கட்சியாக அது பெரும்பான்மை இந்துக்களின் கட்சியாக மாறுது. மும்பை ஃபார் மும்பை கேர்ஸ், பாம்பே ஃபார் பாம்பே எயிட்ஸ் வாங்க அப்போ அந்த காலத்தில், அதை மீறி வந்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மேலே போகிறாரு. அப்புறம் பிஜேபி சிவசேனா கூட்டணி வருது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வந்து 90களில் வந்து உங்களுக்கு வந்து முதல் பிஜேபி கவர்மெண்ட்டை முதல் மகாராஷ்டிரா சிவசேனா கவர்மெண்ட்டு தான் அங்கே வந்தது, சிவசேனா பிஜேபி கவர்மெண்ட் தான் அது. பிஜேபி அப்புறமா தான் மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிச்சிது. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் ட்ரெடிஷ்னலாக ஸ்ட்ராங்கு, 48 MP சீட்டு இருக்குது, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் பிஜேபி வந்து அங்கே வந்து வளர்ந்து வரும்பொழுது வந்து பிஜேபியை விட சிவசேனாவுக்கு வலிமை அதிகம்.
மனோகர் ஜோஷின்ற ஒரு ஒரு பிற்காலத்தில் லோக்சபா சபாநாயகராக இருந்தார். அவர் அங்கே வந்து முதலமைச்சராகவே இருந்தார் அவர். ஆகவே இது வந்து பிஜேபிக்கும் சிவசேனாக்குமான உறவு வந்து 30 ஆண்டு கால உறவு. அவர்கள் வந்து 1990களிலிருந்து அந்த உறவு தொடர்ந்தது. இதுதான் அவர்களுடைய சிவசேனாவுடைய வளர்ச்சி. அதில் வந்து பால் தாக்கரே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து தாம் பதவிகள்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே வந்து அதை வந்து வராரு. 2019 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வந்து 288 சீட்டில் 145 சீட் வாங்கினா நீங்கள் வந்து மெஜாரிட்டி. ஆனால் என்ன ஆகிப்போச்சு, யாருக்கு மெஜாரிட்டி? 105 சீட்டு பிஜேபி, 56 சீட்டு சிவசேனா, 54 சீட்டு என்சிபி, 44 சீட்டு காங்கிரஸ். அப்போ வந்து முதலமைச்சர் பதவி சிவசேனாவுக்கு தான் சிவசேனா அடம் பிடிக்குது. எந்த சிவசேனா 56 சீட் வச்சுருக்க சிவசேனா 105 சீட் வச்சுருக்க பிஜேபிக்கு அதை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து இவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார். தேவேந்திர ஃபட்னாவிஸ் காலையில் 6:30 பதவி ஏற்றுக்கிறார். ராவோட ராவ் விடியகாத்தால் ஏதோ ரகசியமாக இராணுவ ரகசியமாக பதவி ஏற்றுக்கிட்டார். ஆனால் வந்து அவரால் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. சிவசேனா காங்கிரஸ் எல்லாம் போனாங்க. இப்போ வந்து 3 நாளைக்குள்ளே நீ வந்து இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ரமணா தான் அந்த கேஸை விசாரித்தார். நீ வந்து 4 நாளைக்குள்ளே 15 நாள் டைம் கேட்டாங்க. 4 நாளைக்குள்ளே நிரூபிக்கணும்னு சொன்னோன்னே முடியாமல் ராஜினாமா பண்ணிட்டு போனேன். அதன் பிறகு தான் வந்து ஆட்டம் ஆரம்பமாச்சு. அதாவது வந்து 56 சீட்டு சிவசேனா, 54 என்சிபி, 44 காங்கிரஸ், 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அரசு அமைக்கிறாங்க. இது வந்து கேலி கூத்தானது ஒரு விதத்தில். எப்படின்னா வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பிஜேபி சிவசேனா கூட்டணியாக அமைச்சர் மக்களை சந்தித்தாங்க, என்சிபி காங்கிரஸ் கூட்டணியாக சந்தித்தாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எதிர்ப்புமான கட்சிங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைய நிலவரம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷம் ஓடிப்போச்சு. இது வந்து எப்படி நடந்ததுன்னு, அதாவது வந்து ஒரு எம்எல்ஏ பிஜேபிக்கு, உதாரணத்துக்கு 90 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ பிஜேபிக்கு இருக்குது, 89 எம்எல்ஏ எதிர்கட்சிக்கு இருந்தால் கூட அந்த 89 பேர் ஆட்சி விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடிய பிஜேபியால் 105 சீட் இருந்தும் சிவசேனா கவர்மெண்ட்டை அங்கே உடைக்க முடியல. ஏன்னா அங்கே ரொம்ப உக்ரமாக வந்து சிவசேனா இருக்குது. ஆள் பிடிக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறதுலாம் வந்து அமித்ஷா மோடி வேலை வந்து அங்கே சிவசேனா கிட்ட எடுப்படலை. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே போகும்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இந்த 1.5 வருஷத்தில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸில் கூட எந்த எம்எல்ஏக்களையும் தம்பக்கம் இழுக்க முடியாமல் இழுக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்தை வந்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை பின்னால்ந்து கொள்கை வகுக்கிறது, ஸ்ட்ராட்டஜி போடுறது, திறம்பட வந்து காய நகர்த்துறது, பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எல்லாமே சரத்பவார் தான். சரத்பவார் வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர், 54 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்காங்க. அவர் தம்பி அஜித் பவார் தான் வந்து இதுவாக இருக்கு துணை முதலமைச்சர். அவர் நடுப்புற பிஜேபி ஓடிட்டு திரும்ப வந்தார். அந்த அஜித் அந்த சரத்பவார் தான் வந்து இன்றைக்கி வந்து என்சிபி சிவசேனா கவர்மெண்ட்டை, சிவசேனா என்சிபி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பழுத்த அரசியல்வாதி. அவர் வந்து நரிமூளை கொண்டவர். அவர் வந்து அவர் பிரதம மந்திரி ஆவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ளவர். நரசிம்மராவ் பிரதமராகும்பொழுதே சரத்பவார் பெயர் அடிபட்டது. சரத்பவாரை பிரதமராக்குனா வந்து நரசிம்மராவ் மாதிரி ஒருத்தர் வந்து தனக்கு எந்த ஆதரவும் இல்லாதவர் வந்தால் தான் தனக்கு பிற்காலத்தில் தான் காங்கிரஸ் தலைவர் பதவி ஏற்க உதவியாக இருக்கும்ன்றதும் சோனியா காந்தி அப்பயே வந்து சரத்பவாரை பிரதமராக்காமல் நரசிம்மராவ் ஆக்கினாருன்றதான் ஒரு கருத்து உண்டு. அது பிற்காலத்தில் நிரூபிக்கப்படவும் செய்தது. சரத்பவார் தான் வந்து இன்றைக்கி இந்த தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கவர்மெண்ட்டை முன்னால் கொண்டு போயிட்டுருக்கார். அவர் தான் வந்து ட்ரபுள் ஷூட்டராக இருக்கார். ஆனால் அந்த சரத்பவார் வந்து தனியாக பிஜேபியோடையும் பேசுகிறாருன்றாங்க. இது எந்த உள்கூத்தும் நடக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து சிவசேனா வந்து பிரதம மந்திரியை சந்தித்த பிறகு, உத்தவ் தாக்கரே நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு வந்து மீண்டும் சிவசேனா பிஜேபி அலையன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் வந்து டெல்லியிலையும் பாம்பேலையும் வந்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வந்து ஒரு பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எப்பயுமே அரசியலில் வந்து நேரடியாக வந்து இருக்கக்கூடிய செய்திகள், அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்புகள், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ப்ரெஸ் ரிலீஸை வச்சு பாலிடிக்ஸை பார்க்குறத விட மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு தெளிவாக புரியும். ஏன்னா மோடி வந்து மோடி மாதிரி ஒரு லீடர் வந்து 30 நிமிஷம் தனியாக வந்து, ஏன்னா அவங்களுக்கு அதீதமான கோபம் அமித்ஷா மோடிக்கு இருக்குது. மகாராஷ்டிரா இந்தியாவிலே பெரிய மாநிலம், நம்மளால் பல மாநிலங்களை கவுக்க முடியுது, ஆனால் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் கவுக்க முடியலன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த 1.5 வருஷமாக அவங்களுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டு வந்து முதலமைச்சராக இருக்கார் உத்தவ் தாக்கரே. அவரை வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனலாக 1-to-1 30 நிமிஷம் நரேந்திர மோடி சந்திக்கிறாருனா
நிச்சயமாக வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ சம்திங் இருக்குன்னு அர்த்தம். இதில் என்னென்னா வந்து அந்த சந்திப்புக்கு பிறகு நடந்த இரண்டு சம்பவங்களை நம்ம குறிப்பிட்டோம். மூன்றாவதாக ஒன்று நடந்தது, அதாவது வந்து சிவசேனாவோட ஸ்தாபன தினம், சிவசேனான்ற கட்சி தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஸ்தாபன தினம் வந்து பிரதமர் மோடியை வந்து அவர் சந்திச்சுட்டு வந்த பிறகு நடந்தது. அதில் வந்து உத்தவ் தாக்கரே பாம்பேயில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது வந்து காங்கிரஸை தான் அட்டாக் பண்ணாரே, ஒரே பிஜேபி அட்டாக் பண்ணல. இத்தனைக்கும் அந்த ஸ்தாபன தினத்துக்கு ரெண்டு நாள் முன்னால் பிஜேபி வந்து சிவசேனா அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெரிய போராட்டம் பண்ணி அடிதடிலாம் ஆச்சு. சிவசேனா தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் கைகலப்பே நடந்தது. எதனாலனா வந்து சாமனா பத்திரிகையில், சிவசேனாவோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் அவங்க வந்து இந்த ராம ஜென்மபூமி பிரச்சனையில் நிலம் வாங்கினதில் வந்து பிஜேபி தலைவர்கள் வந்து பெரிய அளவில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சாமனா வந்து தலையங்க எழுதுது. நடந்த ரெண்டாவது நாள் சிவசேனாவோட அந்த ஸ்தாபகர் தினத்தில் பேசும்போது காங்கிரஸை தான் உத்தவ் தாக்கரே அட்டாக் பண்ணார். உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியோட மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நானா படோலே என்பவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, 5 வருஷம் தான் இந்த நிர்வாகத்தில் நாங்கள் இருப்போம், அதன் பிறகு நாங்கள் தேர்தலில் வந்து தனியாக போட்டிடுவோம் காங்கிரஸ்னார். அதை பற்றி பேசும்போது உத்தவ் தாக்கரே என்ன சொன்னார்னா, காங்கிரஸை பேர் சொல்லாமல் மக்களோட பிரச்சனைகளை தான் நம்ம வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு முழு கவனம் செலுத்தணும், அதை விட்டுட்டு நான் தேர்தலில் தனியாக போவேன் அப்படின்லாம் யாராவது பேசுனாங்கன்னா மக்கள் அவங்கள வந்து காலணிகளால் செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு வந்து அவர் அந்த கூட்டத்தில் வந்து உத்தவ் தாக்கரே மறைமுகமாக காங்கிரஸை பேசுகிறார். ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் மேலே சிவசேனா அலுவலகத்தை தாக்கிய பாஜகவை பற்றி அவர் வாயே திறக்கலை. இது வந்து ரொம்ப அன்யூஷுவல். சிவசேனா மேலே ஒரு சிறு துரும்பு விழுந்தாலும் பாய்ந்து குதறக்கூடிய உத்தவ் தாக்கரே வந்து ஏன் வந்து அமைதியாக இருந்தார்? பிரதமரை சந்தித்த பிறகு சஞ்சய் ராவத் வந்து மோடி தான் டாலஸ்ட் லீடர்ன பிறகு சிவசேனா எம்எல்ஏ ஒருத்தர் வந்து நம்ம பிஜேபியோடு சேர்ந்துக்கணும், அப்போ தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணுற அமைப்புகள் வந்து தப்ப முடியும்லாம் பேசின பிறகு இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் கையாளுவது என்பது வந்து அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாகவும் இது வந்து பின்புலத்தில் ஏதோ நடக்க ஆரம்பிச்சிருக்கு சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறது. அப்போ இப்போதைய நிலவரம் வந்து பிஜேபி காங்கிரஸ் உறவில் கண்டத 1.5 வருஷங்களாக இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் சற்றே தளர ஆரம்பித்திருக்கிறது, மெல்ல மெல்ல சிவசேனா பிஜேபியை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது என்ற எண்ணம் வந்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வந்து உருவாக ஆரம்பித்திருக்கு. சிவசேனா எம்எல்ஏக்களே சிலர் வந்து என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னா, பாஜகவோடு நம்முடைய கூட்டணியை திட்டமிட்டு உடச்சிட்டாங்க போல், சரத்பவார் அதாவது தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இதை வந்து திட்டமிட்டு செஞ்சுட்டாங்க, நம்மளை செதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட புலம்புவதாக சில செய்திகள்லாம் வருது. இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசுகிறாங்களா? ஆமாம், அதுவும் உண்மை. என்னென்னா இப்போ இந்த 1.5 வருஷமாக சிவசேனா என்சிபி காங்கிரஸ் அலையன்ஸ் இருந்தாலும் கீழ்மட்டத்தில் வந்து சிவசேனா தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஒன்றா இணைய முடியல, ஜெல் ஆகலை, அது வந்து ஒன்று இணையலை. அவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியிலான அந்த உறவு என்பது சிவசேனாவுக்கு பிஜேபியோட தான் இருக்க வழிய காங்கிரஸோட இல்லை. ஏன்னா தத்துவார்த்த ரீதியில் வந்து அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து சிவசேனா வந்து பிஜேபி கிட்ட நெருக்கமாக இருக்க கட்சி, காங்கிரஸோட நெருக்கமாக இருக்க கட்சி கிடையாது. அது உண்மை. அது திட்டமிட்டு வந்து அவங்க வந்து என்சிபியும் காங்கிரஸும் வந்து நம்ம உறவை உடைச்சிட்டாங்களான்றது சிலர் மத்தியில் இருக்கலாம். ஆனால் வந்து பிஜேபி வந்து முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மறுத்தது தான் வந்து இந்த நிலைமைக்கு காரணம். அப்போ இந்த நிலைமை இப்படி நம்ம தனியாக பிஜேபி விட்டு போனதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான், நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது இப்படி சொல்லலாம், அவங்க என்ன தான் இன்றைக்கி காங்கிரஸோட சிவசேனா இருந்தாலும் அவங்களோட உணர்வுபூர்வமான ஒட்டுறவு என்பது பிஜேபியோட தான் இருக்க வழியாக காங்கிரஸோட இல்லை. இதுதான் வந்து பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். சரி, காலப்போக்கில் வந்து நாளைக்கு சிவசேனா ஒரு கட்டத்தில் டெஃபினட்டாக காலப்போக்கில் அவங்க மாறும்போது அவங்க ஈஸியாக வந்து பிஜேபியை நோக்கி நகருவாங்களே ஒழிய இவர்களை நோக்கி காங்கிரஸை நோக்கி காங்கிரஸ்லேயே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து குறையும். மத்திய அமலாக்கத்துறை அந்த ஏஜென்சிகளை வைத்து மிரட்டுறாங்கன்ற ஒரு அந்த சித்திரவதை செய்கிறாங்க பாஜக தொடர்ந்து அப்படின்ற ஒரு பேச்சும் அங்கே பெருசாக அடிபடுது சிவசேனா எம்எல்ஏக்கள் மத்தியில். அது உண்மைதான். இப்போ பிடிக்காதவன் மேலெலாம் கேஸ் போடுறதுன்றது பிஜேபியில் ரொம்ப சகஜமானது. இப்போ மேற்கு வங்கத்தில் என்னாச்சு, முகுல் ராயின்ற மந்திரி மேலே முதல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு கேஸை போட்டது, அவர் முதல்ல அவரை தான் தூக்குனாங்க. அவர் 4 வருஷம் இருந்துட்டு இன்றைக்கி வந்து மறுபடியும் மம்தாவோட போய் சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா, பிஜேபியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா எம்எல்ஏக்கும் தலைவர்களுக்கும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அவர் திரிணாமுல் காங்கிரஸில் போய் மம்தாவோட சேர்ந்தோன்னே உடனே அந்த பாதுகாப்பை வாபஸ் வாங்கிட்டார். அப்புறம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ராஜஸ்தானில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை விட்டு கேஸ் போடுறது, காங்கிரஸ் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர்கள் மேலே கேஸ் போடுறது. ஆகவே இது வழக்கமாக நடக்கிறதா? மகாராஷ்டிராவில் இந்த ஆயுதத்தை தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அரசியல் ரீதியாக தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்போ மாயாவதி அந்த மாதிரி தான் வந்து சிபிஐயை வச்சு சொத்துக்குவிப்பு வழக்கில் மிரட்டிகிட்டு இருக்காங்க.
ஆகவே பிஜேபி வந்து இந்த மோடி அரசு வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு அப்பட்டமாக நடக்குது, இதில் கூச்சநாச்சமே அவங்களுக்கு கிடையாது. வெக்கமே இல்லாமல் வந்து எந்த விதமான வியவஸ்தையும் இல்லாமல் வந்து வெளிப்படையாக பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் சட்டிலாக பண்ணுவான், கொஞ்சம் அப்படி மறைமுகமாக பண்ணுவான். இவங்க ஓப்பனாக பண்ணுறது எந்த அளவுக்குன்னா, முகுல் ராய் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வந்தார்னா அவருக்கு சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி, அதே முகுல் ராய் வந்து பிஜேபியிலேருந்து திரிணாமுல் காங்கிரஸ் போனார்னா அடுத்த நாளே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி வாபஸ். இந்த மாதிரி இமேஜை பற்றி கவலைப்படாமல் கூச்சநாச்சல் இல்லாமல் பண்ணக்கூடியவங்க. அதனால் மத்திய விசாரணை அமைப்புகளை வைத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்க பிரிவு, சிபிஐ இவற்றையெல்லாம் வைத்து இவங்க வந்து எதிர்கட்சிகளை பழிவாங்குறாங்கன்றது கண்கூடாக தெரியக்கூடிய விஷயம். இதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை, கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து இவங்க வந்து இதை அப்பட்டமாக வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணுறாங்க. விசாரணை மத்திய விசாரணை அமைப்புகளை வந்து வேட்டை நாய்களாக ஏவி விடுகிறார்கள் என்பது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த கட்சிகளால் தாங்க முடியல, ஏன்னா இவங்களும் அந்தளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. உங்கள் மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, பண்ணேன் நீ வந்து ஏன் இடதுசாரி தலைவர்களோ அல்லது திருணாமுல்லையோ எல்லா கட்சி தலைவர்களையும் பண்ண முடியல, சிலரை தானே கை வைக்க முடியுது. ஆகவே இதற்கு வந்து இவங்க பக்கத்துலேயும் ஓட்டம் இருக்குது, அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது மீண்டும் இந்த சந்திப்புக்கு பிறகு பாஜகவை கடுமையாக விமர்சனமும் பண்ண மாட்டேன்றாரு. சாம்னா பத்திரிகை அலுவலகத்தை பாஜகவினர் தாக்கிய போது கூட அதை பற்றி பேசாமல் காங்கிரஸை தான் விமர்சிச்சிருக்காரு உத்தவ் தாக்கரே. அப்படி இருக்கிற நிலையில் பாஜகவோடு நெருக்கம் காட்டுறாரு அப்படின்னா, ரெண்டு வருடத்துக்கு பிறகு ஒருவேளை ஒரு கூட்டணி அமைத்து ஏற்கனவே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வேற பிஜேபி இருக்கு, அந்த பொசிஷனுக்கு மீண்டும் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து விட்டால் காங்கிரஸையும் தேசியவாத காங்கிரஸையும் கட்டி விட்டு ஆட்சிக்கு வராங்கன்னா என்ன மாதிரி ஒரு நிபந்தனைகளோடு பயணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது நல்ல கேள்வி. அதாவது வந்து என்ன ஃபார்முலாவில் சிவசேனா பிஜேபி மறுபடியும் ஒன்று சேரணும், ஏன்னா அது நேச்சுரலாக ஒரு வேளை பிஜேபி, எனக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் என்னோடய கருத்து பிஜேபியை நோக்கி சிவசேனா மெல்ல மெல்ல நகர்கிறது, ஆனால் உடனே அது நடக்காது, கொஞ்ச நாள் பொறுத்தான் நடக்கும். என்ன ஃபார்முலா, என்ன பேசிஸில், என்ன காம்ப்ரமைஸ் ஃபார்முலா, என்ன காம்ப்ரமைஸ் ஃபார்முலா அடிப்படையில் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள் அப்படின்னா, என்ன வந்து மகாராஷ்டிரா அரசியல் உற்று நோக்குபவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்போ ஃபட்னாவிஸ் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் அங்கே முதலமைச்சராக இருந்தவர், அவர் இப்போ முதலமைச்சர் பதவிக்கு அவர் வந்து ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறார். இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பல தடவை வந்து அவர் பகிரத பிரயத்தனம் பண்ணார், என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, கவுக்க முடியல. இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பாசிபிலிட்டி, ஏன்னா சிவசேனா வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன், பிஜேபியால் வந்து இன்னும் இனிமே வந்து நிரந்தரமாக மகாராஷ்டிராவை வந்து சிவசேனா என்சிபி காங்கிரஸ் கண்ட்ரோலில் விட்டுட்டாங்கன்னா பிஜேபி அங்கே வீக் ஆகிடும், அதை இழக்க விரும்பலவங்க. அதனால் வந்து அவங்க என்ன இப்போ ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா, பல காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வச்சுருக்காங்க டேபிளில், ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸை மத்திய பிஜேபிக்கு கூப்பிட்டுக்கிறது, கூப்பிட்டு டெல்லியில் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு பங்கு, எதனா ஒரு பதவி கொடுத்து அவரை வச்சுக்கிறது, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கி அவரை வச்சிடறது. அங்கே வந்து மகாராஷ்டிராவில் வந்து 105 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி, பாஜக 56 தான் சிவசேனா, 2 டெபுட்டி சிஎம் பிஜேபிக்கு, 2 டெபுட்டி சிஎம் யாருன்னா, ஒன்று வந்து ஓபிசிக்கு, ஒன்று மராத்தாக்கு. அப்போ மராத்தா இஷ்யூ வேறு போயிட்டு இருக்கிறதுனால, ஸோ 2 டெபுட்டி சிஎம், 2 துணை முதலமைச்சர்கள் பிஜேபிக்கு நல்ல வளமான இலாக்காக்களுடன், யார் யாருக்குன்னா, ஒன்று வந்து ஓபிசி அதர் பேக்வர்டு காஸ்ட்ஸ் கம்யூனிட்டி, ரெண்டாவது வந்து மராத்தா சமூகத்தை சேர்ந்தவங்க. இது ரெண்டையும் வந்து இந்த ஃபார்முலாவை பிஜேபி முன் வச்சிருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ சுலபமாக சிவசேனா இறங்கி வராது. என்னன்னு கேட்டால் வந்து இப்போ வந்து எல்லா கட்சிகளை மாதிரி அவங்களும் வந்து இந்த பேண்டமிக்கில் வந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், அந்த எதிர்வினைகளை பார்த்து அவங்களும் கவலைப்படுறாங்க. இப்போ உடனடியாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுவார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மோடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். உத்தவ் தாக்கரே வழிக்கு கொண்டு வருவது என்பது வெறும் உத்தவ் தாக்கரேவை மட்டும் வழிக்கு கொண்டு வந்தால் பத்தாது. ஏன்னா அங்கே இந்த 1.5 வருஷமாக அங்கே இந்த அரசாங்கத்தை வழி நடத்திட்டு போகிறது, சிவசேனாவையும் காங்கிரஸையும் ஒரே கூட்டணியில் வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை கொண்டு போகுதுன்றது, ஒரு படகுல வந்து புலியையும் ஆட்டையும் வச்சுக்கிட்டு ஒன்றா போகிற மாதிரி, எந்த நேரமும் புலி வந்து ஆட்டை அடித்து சாப்பிட்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து அதை காப்பாற்றி கொண்டு போகிறதுன்றது எப்படின்னா, அந்த படகோட்டியோட சாமர்த்தியத்தை பொறுத்தது. அந்த மாதிரி வந்து சிவசேனாவையும் காங்கிரஸையும் வச்சுக்கிட்டு 1.5 வருஷமாக கவர்மெண்ட்டை வந்து சரத்பவார் நகர்த்திட்டு போயிருக்காருன்னா, அவர் தான் அங்கே சூத்திரதாரி, அவர் தான் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ட்ரபிள் ஷூட்டர், அவர் தான் எல்லாமே. ஆகவே சிவசேனாவை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, சரத்பவாரையும் சேர்த்து நம்ம பக்கம் இழுக்கணும்னு மோடி விரும்புகிறாருன்றாங்க. அது வந்து மகாராஷ்டிரா அரசியலுக்கு மட்டும் இல்லாமல் தேசிய அரசியலுக்கும். ஆனால் அவ்வளோ சுலபமாக சரத்பவார் பிஜேபி பக்கம் போயிட மாட்டார்.
ஏன்னா அவர் போயிட்டாருன்னா அவரோட பேஸ் பொலிட்டிக்கல் பேஸ் வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு, பிஜேபி பிடிக்காத ஹிந்துஸ் ஓட்டு இருக்குது, செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ், அது எல்லாமே அவருக்கு காலாவதி ஆகிடும். ஆகவே மோடியோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து இவரை வந்து உத்தவ் தாக்கரே சமாளிக்கிறதுல, வெறும் உத்தவ் தாக்கரே மட்டும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் அவங்க ப்ராப்ளமே அங்கே சரத்பவார், உத்தவ் தாக்கரே கிடையாது. ஆனால் உத்தவ் தாக்கரே ரொம்ப அழகாக சரத்பவார் சொல்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. வலுவான இலாக்காக்கள் எல்லாம் வந்து என்சிபி தான் கையில் வச்சுருக்கு. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிராவில் என்சிபி கிட்ட, தேசியவாத காங்கிரஸ் கிட்ட, உள்துறை அவங்க கையில் இருக்குது. எந்த முதலமைச்சரும் உள்துறை விட்டு கொடுக்க மாட்டார், ஆனால் உத்தவ் தாக்கரே இதை விட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா சரத்பவாரோட அந்த மூளை, அவர் வந்து சும்மா அப்படி அரசியலில் மீன் குஞ்சு கடலில் எப்படி நீந்துமோ அந்த மாதிரி. ஆகவே சரத்பவாரை சமாளிக்கிறது தான் வந்து மோடிக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து வரும் நாட்கள் இப்போதைக்கு அடந்து நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஓடுன்றாங்க. இல்லை ரெண்டு விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. அடுத்த பிப்ரவரியில் வந்து மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன். மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு வந்து பயங்கரமாக பணம் இருக்குது, மாநகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், அதாவது ஒரு ஒரு மாநில அரசுடைய ஃபண்ட்ஸுக்கு ஈக்குவலாக பணம் இருக்குன்றாங்க. ஐ திங்க் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 30,000 கோடிக்கு மேலே ஆண்டுதோறும் பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு வந்து இருக்குது. பயங்கரமான கேஷ் ரிச் ஃபார் ஏஜஸ், பிரிட்டிஷ்காரங்காலத்துலேருந்து இருக்குது. ஆகவே அந்த மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனை எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் பாம்பே அரசியலில், டெல்லி மகாராஷ்டிரா அரசியலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனோட அந்த எலெக்ஷன் பிப்ரவரியில் வருது. அப்போ இந்த மூணு கட்சியும் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றா இருந்தாங்கன்னா பிஜேபியை காலி பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. அதுக்கு முன்னாலே காலி பண்ணுன்னா, பிஜேபி மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் ஜெயிச்சிட்டான்னா உளவியல் ரீதியாக வந்து அது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கல் ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னால் நம்ம கப்பலை கவுக்க வேணான்னு உத்தவ் தாக்கரே நினைக்கிறாரு, சரத்பவார் நினைக்கிறாங்கிறாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு மார்ச்சில், அதாவது பிப்ரவரியில் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன், மார்ச்சில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் வருது. உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனில் மறுபடியும் மோடி ஜெயிச்சிட்டு, பிஜேபி ஜெயிச்சிருச்சு, யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சு பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சுன்னா மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும், சிவசேனா வந்து பிஜேபி நோக்கி நகர்ந்துடும். ஒருவேளை யோகி ஆதித்யநாத் அங்கே தோற்று, அல்லது வந்து கணிசமான இடங்களை பிஜேபி அங்கே தோற்று, இப்போ அங்கே 417 317 சீட் இருக்குது, அது கணிசமாக குறைஞ்சி ஒரு 200 சீட்டு தான் வருது, மிச்சம் இருக்க 220 சீட்டில் வந்து பிஜேபி சமாஜ்வாதி பார்ட்டி, மாயாவதி, காங்கிரஸ் அவங்கெல்லாம் அல்லது மற்ற கட்சிகள் முன்னணியில் வந்துடுறாங்க. இப்போ இருக்கிறதுல 100 சீட்டு வந்து குறைஞ்சி ஆட்சி அமைச்சா கூட வந்து இப்போ இருக்க அந்த மிருகபலம் வந்து பிஜேபிக்கு குறையுது அப்படின்னா அப்பையும் வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா வந்து கை ஓங்கிடும். ஆகவே இந்த ரெண்டு விஷயங்கள், ஒன்று மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன், ரெண்டாவது யூபி எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது, இதை பொறுத்து தான் வந்து சிவசேனா பிஜேபி அலையன்ஸ் மீண்டும் மலருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சிவசேனா ஒரு சுணக்கம் அடைஞ்சிருக்கு, ஒரு ஒரு தயக்க நிலையில் தான் பயணிக்கிறது. சிவசேனா வந்து ஒரு சுணக்கம்னு சொல்லக்கூடாது, மோடியை சந்தித்துட்டு வந்த பிறகு ஒரு சிறிய மாற்றம், ஆனால் ஒரு தெளிவான மாற்றம் வந்து சிவசேனாவோட தரப்புலேருந்து இருக்குது. லுக், சிவசேனா கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி அது, ஆள் தூக்குறதெல்லாம் அவங்கக்கிட்ட நடக்காது. மற்ற எல்லா மாநிலத்திலையும் அதான் சொன்னேன், 90 சீட் இருக்குன்னா ஒரு சீட்டு பிஜேபி இருந்தால் கூட 89 பேரை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிற பிஜேபியால் மகாராஷ்டிராவில் வந்து 258 சீட்டில் 105 சீட் வந்து தனிப்பெரு மெஜாரிட்டியாக இருந்தும் கூட வந்து ஆட்சி அமைக்க முடியல. அதில் பாதி இருக்கக்கூடிய சிவசேனாவும், அதில் இன்னும் பாதி இருக்கக்கூடிய என்சிபியும் சேர்ந்து, அதில் இன்னும் பாதி இருக்கக்கூடிய காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ரெண்டு காங்கிரஸ் எம்எல்ஏ எங்களை தூக்குறாங்க சிவசேனா பிஜேபின்னப்போ, சிவசேனா ஆளுங்க உள்ளே பூந்து சினிமாவில் வர மாதிரி அவங்கள நகர்த்திட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ திரும்ப தூக்கி போட்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏங்களே சிவசேனா தான் காப்பாற்றிச்சு. அந்த மாதிரி அவங்க கிரவுண்ட் லெவலில் ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய பார்ட்டி. அதனால தான் வந்து பிஜேபியோட இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் வந்து பல குளறுபடிகளை செய்து, பல மாநில அரசுகளை, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கவிழ்த்த கலைத்த பிஜேபி, அப்பட்டமான ஜனநாயக படுகொலைகளில் ஈடுபட்ட பிஜேபி, உதாரணத்துக்கு அருணாச்சல பிரதேஷ் மிசோரம் போன்ற மாநிலங்களில் 356 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் குட்டு வாங்கிய பிஜேபி, மகாராஷ்டிராவில் வந்து ஒன்றும் பண்ண முடியல, இத்தனைக்கும் தனி மெஜாரிட்டியாக இருந்தும் 1.5 வருஷமாக தனி மெஜாரிட்டி, 105 சீட்ஸ், 100 டிஜிட்டில் சீட் அவங்களுக்கு, அதில் பாதி தான் மற்றவங்களுக்கு. அப்போ ஏன் பண்ண முடியலன்னா சிவசேனா அந்த அளவுக்கு வலுவாக அங்கே கிரவுண்ட் லெவலில் இருக்குது. பட் கண்டினியூஸாக இருக்குமா, வரும் நாட்களில் இருக்குமானா, அது மோடியோட அரசியல் தெரிந்தவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்வார். ஆனால் வந்து அது எப்படின்னா, போர்க்களத்தில் வந்து ஒரு முனையில் வந்து தோத்துட்டு நிற்பாங்க, அது எதுக்குன்னா பர்பஸ்ஃபுல்லாக வந்து அடுத்த 2 முனைகளில் வெற்றி பெறுவதற்கான காய் நகர்த்தல்களுக்காக. அப்படி பார்க்கும்பொழுது வந்து மகாராஷ்டிரான்றது பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம்.
இந்தியாவோட ஃபினான்ஷியல் கேபிட்டல் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவுமே வந்து மகாராஷ்டிராவில் பிஜேபி வெரி வெரி ஸ்ட்ராங். அவங்க வந்து எப்படி அதை விட்டுட்டு இருப்பாங்கன்றது அவங்களுடைய வலிமைக்கு அவங்களுடைய பவருக்கு அவங்களுடைய சக்திக்கு விடப்படுகிற ஒரு சவால். அதை நிரந்தரமாக விட்டு வைக்க மாட்டாங்க. இப்போ தான் 1.5 வருஷம் ஆயிருக்குது. இந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க எதாவது செஞ்சாகணும். 2024 எலெக்ஷனில் மகாராஷ்டிராவில் இப்போ இருக்க அலையன்ஸை வச்சுட்டு பிஜேபி எலெக்ஷனுக்கு போச்சுன்னா மன்னிக்கவும். அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு முன்னால் எதாவது செய்யணும்னு. அதனால் அவங்க வந்து பிஜேபி இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லுகிறேன், இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னா வந்து நான் பாம்பேயில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடமெல்லாம் பேசிய பொழுது அவர்கள் சொல்வது இந்த ஃபார்முலா தான். ஏன்னா வந்து அவங்க சிஎம் போஸ்ட்டோ முதல்ல விட்டு கொடுக்க பிஜேபி விரும்பலை. ஆனால் ரொம்ப அடமண்ட்டாக இருக்கார் உத்தவ் தாக்கரேன் போது, நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைனா வந்து மொத்தமாகவே மாநிலம் நிரந்தரமாக கையில் விட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் டாக்டிக்கலாக விட்டு கொடுத்து 2 டெப்டி சிஎம் வாங்கிப்போம், அதன் பிற்பாடு பிற்காலத்தில் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்றாங்க. சிவசேனாவும் வந்து இன்னும் அடுத்த 5-3.5 வருஷத்துக்கு மோடியை எதிர்த்துட்டு பயணப்படுறதுன்றது வந்து சுலபமானதல்ல. ஆக இரு தரப்பிலுமே வந்து மீண்டும் ஒன்று சேருவதற்கான அவர்கள் ஒன்று சேருவதற்கான நிர்பந்தம் ரெண்டு தரப்பிலுமே இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், இது வந்து அடுத்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த நிலைமை வந்து சீரடையும், இது தெளிவு பிறந்துடும். ஒருவேளை யூபியில் வந்து பிஜேபி பெரிய தோல்வியை சந்திச்சதுன்னா சிவசேனா வந்து பிஜேபியோட போவார். ஆனால் யூபியில் மறுபடியும் பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி சிவசேனா வந்து பிஜேபியை நோக்கி நகரும். சரத்பவார் வந்து அவரோட ரோலுன்றது வந்து அவரையும் வந்து எப்படி சமாளிக்க வேண்டும் என்று பிஜேபி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆழமான சிந்தனையில் இருக்கிறது என்று தான் சொல்லிக்கிறேன். எஸ், மகாராஷ்டிரா அரசியல் பரபரப்பு, அதே போல் சிவசேனா எப்படி தொடங்கப்பட்ட கட்சி, அது எப்படி ஒரு மதவாத கட்சியாக மாறியது உள்ளிட்ட பல வரலாற்று தரவுகளையும் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.